சாரே வந்துட்டாருன்னா சாரு குடிக்காம இருக்கிறாரு அதனால வந்துட்டாரு இந்த மாதிரி குடிச்சிருந்தா வந்திருக்க மாட்டார் அதுதான் அதனுடைய இது சாராம்சமாக அதுதானே உண்மையாகவே உண்மையாகவே நான் டீ காபி சிகரெட்டு ட்ரிங்க்ஸு எதுவுமே பழக்கம் இல்லாதவன் எழுபத்தி ஒரு வயசாயிச்சு பாரு என்னுடைய வயதை காத்திருந்தால் படம் பண்ணவர் அவர் ஃபர்ஸ்ட் அவர் தான் படம் பண்ணுறதுக்காக வந்து பேசி அவர் இருந்து படம் முடிச்சு அதுக்கப்புறமும் படங்கள் நிறைய எடுத்தவர் தமிழ்மணி அவருக்கு தெரியும் நம்ம டீ கா எதுக்காக சொல்கிறேன்னா டீ காபி சிகரெட்டு ட்ரிங்க்ஸு இதெல்லாம் சாப்பிடாத வந்தாலும் அவர் தன் அது சாப்பிட்டு குடும்பத்தை கவனிச்சிருந்தானா அவன் நல்லவன் குடும்பத்தை கவனிக்கலைன்னா அப்புறம் அது ரொம்ப அது மனிதனாக மதிக்க முடியாது எதுக்காக சொல்கிறேன்னா ஆகியல இது வந்து ஒரு பாடம் படம்ங்கிறது ஒரு பாடம் அதை வந்து நல்லபடியாக அவர் பண்ணியிருக்கார் அது இந்த 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 நேரத்தில் ஒரு அஞ்சு குறும்படம் எடுத்து ஒன்றா ஒரு டைரக்டரு அதில் எல்லாத்துலேயும் என்ன விஷயம் சொல்லியிருக்கார் அப்படின்னா நம்ம கவனம் தவறுனா நம்ம அடையாளத்தை தொலைச்சோம்னா நம்ம வாழ்கிறது பிரயோஜனமே இல்லைங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கார் அதுக்கு முதல் என்னுடைய பாராட்டுக்கள் அவங்க கூப்பிட்டவுன்னா முதல் நான் வந்ததுக்கு அப்புறம்னா முதல் நான் வெளியே போகணும் அதுவும் ஒரு காரணம் வரும்போதே சொன்னேன் ஆனால் அவர் முதல் முதல் என் டைரக்டரு அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்காரர் அது அப்புறம் ரெண்டாவது வச்சுக்கலாம் எல்லா ஊர் எல்லாத்துக்குமே அதில் ஒரு இது வரும் அது ஒரு டைரக்டர் படம் பண்ணியிருக்கார் குறும்படமாக பண்ணியிருக்கார் மக்களுக்கு அவருக்காக சொல்கிறதில்ல பொதுமக்களுக்காக சொல்கிறார் ஆனால் டைரக்டருங்கிறது என்ன அப்படின்னா லைசன்ஸு வாங்கணும் இப்போ காரு ஓட்டணும் லைசன்ஸ் வாங்கணும் பைக்கு ஓட்டணும் லைசன்ஸ் வாங்கணும் ஸ்கூட்ரு ஓட்டணும் லைசன்ஸ் வாங்கணும் அதுக்கு போய் நம்ம எட்டு போட்டோம்னா டிரைவிங்கில் எட்டு போட்டால் லைசன்ஸ் கொடுப்பாங்க எட்டு போட்டால் ஆகலாம் எட்டு குட்டிகரணம் போட்டாலும் டைரக்டர் ஆக முடியாது ஆனால் அவர் எட்டு குட்டிகரணம் போட்டு ஒரு அஞ்சு படம் பண்ணி அதில் ஒரு மெசேஜும் வச்சுருக்காரு அதுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றுங்க பிடிச்சதுனால மட்டும் இல்லை உங்களாலேயும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் இந்த இதை இது அதை அதை பார்த்துட்டு போயிருக்கு சார் சார் நீங்கள் முதல் பேசிட்டு போயிருக்கு சார் சார் இப்போ அதை ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கு சார் அப்படி குடிக்கிறதுனால மட்டும் இல்லை இந்த மாதிரி பிரச்சனையினாலும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் பரவாயில்ல இருந்தாலும் முதல்ல அவர் அவருடைய திறமைக்காக இதுக்காக யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க முதல் ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்கிறது இருந்தாலும் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது என்னால் முடிஞ்ச ஒரு நிதியாக வந்து ஆதரவற்ற முதியோர்கள் கோயம்புத்தூரில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து பெட்ஷீட்டு அந்த க இது வாங்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக வந்து ஒரு சிறிய தொகையாக ரூபாய் பத்தாயிரத்தை இவங்களோட அனைவரோட முன்னிலையுமே கந்தகுமாரை வந்து வாங்கி சொல்லி இது பண்ணுறேன் இயக்குனரை பாராட்ட வேண்டியது முக்கியம் ரெண்டரை மணி நேரத்தில் கதை சொல்ல போய் இப்போ ரெண்டு நிமிஷத்தில் கதை சொல்ல வேண்டிய நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அதுலேயும் ஒரு நிமிஷத்தில் தரமாக சொல்லியிருக்காரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த ஒரு நிமிஷத்துலையும் ரெண்டு நிமிஷத்துல சொல்கிற விஷயந்தான் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் அதை பார்க்கும்போது பரவசமாக இருந்தது இவர் மீண்டும் ரெண்டரை மணி நேரத்துக்கு கதை சொல்கிறதுக்கு ஒரு வெற்றி இயக்குனராக வர வேண்டும் என்று உங்கள் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த விழா ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்றது இதில் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் காரணம் தம்பி சேனாதிபதி ஒரு இயக்குனர் மட்டுமல்ல சிறந்த மனித உள்ளம் படைத்த ஒரு கொடைவளல் என்பதை இங்கு நிரூபித்திருக்கின்றார் ஆகையால் அவருடைய விழாவிலே பங்கேற்பதிலே எனக்கு மிகுந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இதை ஒரு மைல்கல்லாக எடுத்துக்கொள்கின்றேன் இந்த குறும்படங்கள் ஐந்து படங்களையும் பார்த்தோம் உலகத்திலேயே பொது இயக்கத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய லெனின் அவர்கள் சொன்ன வாசகம் ஆயிரம் பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறேனாலும் அதில் ஒரே ஒரு திரைப்படத்தை எடுத்து அதன் மூலம் பல லட்சம் மக்களுக்கு உங்களுடைய அறிவுரைகளை சொல்லலாம் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அன்றைக்கே திரைப்படத்தை பற்றி அவருடைய விமர்சனம் இருந்தது ஆயிரம் பொதுக்கூட்டங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரே ஒரு திரைப்படம் அது ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்திற்கு நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் இப்பொழுது அது ரெண்டு நிமிடத்தில் தம்பி அந்த லென்னினுடைய வாசகத்தை நிரூபித்திருக்கின்றார் சேனாதிபதி அவர்கள் ஆக தம்பியினுடைய முயற்சி பெருமுயற்சி இது மக்களுக்கு சென்றடைவதற்குரிய வழிமுறைகளை தம்பி செய்ய வேண்டும் நம் மக்கள் பொதுவாக இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு மாநிலம்தான் குடிக்கு அடிமையான மாநிலம் என்று தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் ஒன்று கர்நாடகா ரெண்டாவது இடம் தமிழ்நாட்டிற்கு இருக்கின்றது இதனை மாற்றுகின்ற விதமாக தம்பியினுடைய அறிவுரைகளை இந்த படத்தின் மூலம் மக்களுக்கு சொல்லி தமிழகத்து மக்களை ஓரளவுக்காக திருத்த முடியுமா என்பதை தம்பி செய்ய வேண்டும் என்று கூறி ராத்திரி என்று ஒரு படம் எடுத்திருக்கின்றார் இந்த ராத்திரியில் தான் நாம் வந்து இதை கலந்து கொண்டிருக்கின்றோம் அந்த படம் மாபெரும் வெற்றியடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் என்ற முறையிலும் செயற்குழு உறுப்பினர் என்ற முறையிலும் தம்பியை வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் காசை செலவு பண்ணி கருத்து சொல்கிறதுங்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை ஏதாவது வந்து என்ன குறும்படங்கள் எடுக்கிற எல்லாருமே வந்து தன்னை வெளிப்படுத்திக்கணும் தன்னோட திறமை அடுத்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் குறும்படங்கள் எடுக்கிறாங்க அதை பயன்படுத்தி பட வாய்ப்புகளோ வேறு ஏதோ வாங்கலான்ற மாதிரி தான் ஆனால் சேனாதிபதி வந்து தன்னுடைய காசை செலவு பண்ணி ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருக்காரு அது வந்து உண்மையிலே வந்து மிகப்பெரிய விஷயம் அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க நீங்கள் அதே மாதிரி அவர் வந்து அந்த ஆதரவற்ற முதியோர்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாரு இந்த மேடையில் அவர் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் பணம் நமக்கு பார்க்குறதுக்கு அவர் சொன்ன மாதிரி இருக்கலாம் உண்மையிலேயே இது வந்து பத்து கோடிக்கு சமம் அவர் வந்து மேலும் பெரிய பெரிய படங்களை இயக்கி ஒரு மிகப்பெரிய இயக்குனராக மாறி இதே மாதிரி இதே பிரசாத் லேப் ஸ்டூடியோவில் இந்த தேட்டரில் வந்து அவர் பத்து லட்சம் கொடுக்கணும் ஒரு கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார இயற்கையை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அது நடக்கணும் ஏன்னா நான் அவரை பற்றி சொன்னேன் இல்லைங்களா அவர் எனக்கு ஒரு குடும்ப நண்பர்னு என்னுடைய குழந்தைகளும் அவருடைய குழந்தைகளும் ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப குடும்ப நண்பர்கள் ஒரு விதத்தில் நானும் வரும் ஒன்று என்னென்னா நானும் மலையாளியை கல்யாணம் பண்ணுவேன் அவரும் மலையாளியை கல்யாணம் பண்ணவர் அப்புறம் இவருடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல சுராசியமான சம்பவம் இருக்குது இவர் வந்து மையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை எழுதிட்டு இந்த கதையை நான் மக்கள் செல்வன் அவர்களை விஜய் சேதுபதி அவர்களை வச்சு தான் இயக்கிய தீர்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்வமாக இருந்தார் அப்போ நான் நிறைய டப்பிங் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் அந்த நேரத்தில் வந்து ஒரு படத்தை வெளியிடுற வேகத்தில் இருந்தேன் அந்த நேரத்தில் வந்து கேட்டார் நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன் மக்கள் செல்வனுக்கு ஃபோன் பண்ணோடனே அவர் அப்போ தான் அவர் ரெண்டு மூணு ஹிட்டு கொடுத்து நல்ல லெவலில் இருக்கார் அப்போ ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னுடைய நண்பர் வந்து உங்கள்கிட்ட கதை சொல்லணும் உங்களை வச்சு தான் படம் எடுக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவரை எப்போ அனுப்பட்டும் உங்கள்கிட்ட கதை கேட்குறதுக்கு அப்படின்னோன்னா அவர் அண்ணே என்னென்ன நீங்கள் நான் வரேனே உங்கள் ஆஃபீஸுக்கு அப்படின்னாரு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு பொதுவாக வந்து சினிமாவில் ஒரே ஒரு சின்ன வெற்றி கிடைச்ச உடனே ஒட்டுமொத்தம் தன்னுடைய கலரையை மாற்றிக்கிற வண்ணங்களை மாற்றிக்கிற மனிதர்கள் மத்தியில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இவர்கிட்ட நேரடியாக கதை கேட்குறேன்னாரு இவர் அதுக்கப்புறமா போனாரா போகலையா அப்படிங்கிறது தெரியல அப்படி இன்னொருத்தர் கேட்டாருன்னு இனிகோ கூப்பிட்டு என்னுடைய ஆஃபீஸில் வச்சு அவர் கதை சொல்ல சொன்னேன் அருமையான கதை அது அந்த மயில் அது வந்து எப்படின்னாக்கா அவர் பொதுவாக வந்து அவர் சொல்கிற கதை வந்து சமூக அக்கறையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் அரசியல் இருக்கும் அந்த மயில் கதையிலையும் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அடிப்படையாக வச்சு அதை அடிப்படையாக வச்சு அன்றைய சூழ்நிலையில் நடந்துட்டு இருந்த பல அரசியல் தலைவர்களுடைய முரண்பாடான முடிவுகளை வந்து அந்த கதைக்குள்ள ஒரு கதாபாத்திரங்கள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் சொல்லியிருந்தார் அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அன்றைய சூழ்நிலையில் நான் பிஸியாக இருந்ததுனால அது மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணலை இல்லைனா நானே தயாரிச்சிருந்திருப்பேன் இந்த படங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இதோட தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக அவருக்கு துணை புரிஞ்சிருக்காங்க எது நல்லா இருக்கோ இல்லையா அண்ணன் சொன்ன மாதிரி வண்ணத்து பூச்சி படம் பல வண்ணங்களோட வர்றது ரொம்ப நல்லா இருக்கு அதை உருவாக்கின அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வெகு விரைவில் நீங்க படத்தை இயக்கணும் இந்த ராத்திரி பகல்ல வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சார் அவர்கள் அழைக்கிறேன் சுயம் கொளுத்தி படைப்பானாக்கிய தமிழ் தாய் குணக்கம் மேடையில் வெற்றிருக்கக்கூடிய கலைஞர்கள் வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் வணக்கம் அன்னர் வணக்கம் ஒரு கவிமுகில் அப்படின்றவருடைய கவிதை ஞாபகம் வந்து வந்தது பார்க்கும்போது அது அந்த கவிதை வந்து எப்படி சொல்லணும்னா எங்கள் தந்தை வந்து பாட்டில்கள் வாங்கி பாட்டில்கள் வாங்கி வயிறு நிரப்பினார் நாங்கள் அந்த பாட்டில்களை விற்று வயிறு நிரப்பினோம்னு எழுதியிருப்பார் கவிமொகில் சொல்லி அவர் வாழ்க்கையில் நடந்தது அந்த கவிமொகோடைய வாழ்க்கையில் நடந்தது எனக்கு பார்த்தோன்னே அப்படி வந்தவர் இன்றைக்கி ஒரு பெரிய தொழில் இதுவர் இன்றைக்கி எங்கேயோ உயரத்தில் இருக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டவர் அதை பார்த்தோன்னே எனக்கு அவருடைய வாழ்க்கை ஞாபகம் தோட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் பல பேர் என்ன பண்ணுவோன்னா அந்த கனவோடு நின்றுவோம் அந்த கனவு கனவு கனவுன்னு அதை எடுத்து அடுத்து அதற்கான களம் காணுதல் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஒன்று களம் நோக்கி பயணித்தல் மற்றொன்று களத்தை நாமே அமைத்தல் ஒரு சேனாபதி அவர்கள் தனக்கான களத்தை தானே அமைத்து கொண்டார் அப்படின்னு தான் இது பார்க்குறேன் ஐந்து கதைகள் ஒன்று 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 ஒரு விஷயம் ரொம்ப நேர்த்தி அதாவது ஒரு வரிய படமாக்க முடியுமா ஒரு வரிய சாத்தியம் இல்லை அவர் ஒரு வரிய படமாக்கிட்டு போயிட்டார் ஒரே ஒரு ஒரு வரி அழகா அப்புறம் ரெண்டு நிமிஷம் உங்களால் பொறுமையாக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு அந்த மின்விசிறி சுற்றிகிட்டே இருக்குது அந்த வெறும் அதை காமிச்சிட்டே இருக்கார் எவ்வளோ நேரம் இது போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுக்கான பதில் அங்கே வருது உங்களால் ரெண்டு நிமிஷம் பார்க்க முடியலையே நீ எப்படா இருப்ப படிச்சுன்னு ஒரு அடி இதுதான் வேணும் ஒரு படைப்பாளியால் செய்ய முடிஞ்சது அப்புறம் இன்னொரு விஷயம் பாடல் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேச வேண்டிய கதை எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிடம் மூன்று நிமிட பாடலால் செய்விட முடியும் அது ரொம்ப ரொம்ப ஒரு வ வலிமையான ஒரு விஷயம் ஒரு வசனம் கூட எப்படி ஒரு வசனத்தில் ஒரு குறும்படத்தை முடித்தாரோ ஒரு வசனம் கூட இல்லாமல் ஒரே பாடல் அந்த குறும்படுத்த முடிச்சிருந்தார் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு முருகானந்தம் அவர்கள் வந்து அந்த பாடலை எழுதியது அப்படின்னு ஒரே மேடையில் எப்படி அமர்வது எனக்கு பெரிய பெருமிதமாக இருக்குது ஆசிரியரும் மாணவரும் சேர்ந்து அமர்கிற மேடையாக இருக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது ஒரு பாடலாக சரி பயிற்சி வகுப்பாக நடத்தி கொண்டு வருகிறேன் அந்த மேடையில் அவர் வந்து அமர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பான பாடலாக இருந்தது தனிமை குறித்த கட்டிட காடு அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சரியான பயன்பாடு மேடை அழகான மேடைங்க எல்லாருமே ஆத்மார்த்தமான மனிதர்கள் ரொம்ப பிடிச்சி போச்சு வந்து உட்காந்து ராஜராஜ சார் ஆகட்டும் மலகப்பன் சார் ஆகட்டும் கேபிள் சங்கர் ஆகட்டும் எல்லாேருமே ரொம்ப அவ்வளோ பேரை சேர்த்து வச்சுருக்காரு அவருடைய நண்பர்கள் பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர்களை சேர்த்து வச்சுருக்கார் நேர்த்தியான ஒரு படைப்புங்க சமூகத்திற்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் தான் ஒரு நல்ல படைப்பாளி அந்த வகையில் ஏதாவது ஒன்று சொல்லிடணும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கமர்ஷியல் ஆஸ்பெக்டேனு சினிமாவில் சொல்லுவோம் உடனே ஒரு கமர்ஷியல் விஷயம் வேணும்னு ஸோ அதையும் தாண்டி ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஒரு துடிப்பு இருக்கிறது வந்து பெரிய விஷயம் அப்புறம் வந்து நான் அதை பெருசாக செஞ்சுருப்பேன் உங்களுக்கு கலைஞர்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து பெரிதை பரிசு தரலன்னாரு ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்துருக்காரு அதை விட ஒரு பெரிய பரிசு நீங்கள் எதை தர முடியும் சாத்தியமே கிடையாது அதோடைய கணத்துக்கு இணையாக எத்தனை லட்சம் வந்தீங்கனாலும் வாய்ப்பே இல்லை அதோட சிறந்த பரிசாக நான் அதை தான் நான் நான் சொல்லுவேன் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறதுக்கும் இதை செஞ்சுட்டேன் இதுக்கப்புறம் உன்னுன்னு பெருசாக செய்ய போகிறேன் அப்படின்றதுக்கும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது அவர் அழகாக சின்னதாக அதே நேரத்தில் பெருசாக முதல் குறும்படம் பார்த்தீங்கன்னா பெருந்தொகை உண்மை தான் சிம்பிளாக சொல்லிடுறேன் குறும்படம் ஆனால் அதுக்கு பெருந்தொகை அவரை வச்சுருக்க காரை பார்த்தோன்னா இது சிஜியாக இருக்கும்போது தான் பார்த்தேன் இந்த கார் வருதே இந்த கார் ஒரிஜினல் கார் தானா சிஜியா அதில் ஒரிஜினல் தான் ஆஹா முடிஞ்சு போச்சு அதுலேயே ஒரு குறுந்தொகையில் தான் குறும்படங்கள் போகுறதை உடச்சி ஃபஸ்ட்டு குறும்படமாக அடிச்சிட்டார் அடுத்து எதுவுமே வேணாடா எனக்கு ஒவ்வொன்றுமே தனித்தன்மைங்க உண்மையுமே ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்குது நிச்சயமாக அவருடைய இசை கண்டிப்பாக பிசிசிவன் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த முதல் குறிப்பாக அந்த முதல் குறும்படத்தோடைய பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நேர்த்தி அது ஒரு சின்ன விஷயம் இருக்கும் குறும்படம்னு செய்யும்பொழுது நமக்கு பொருளாதார சிக்கலை நோ பார்ப்போம் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்ப்போம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அவர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு காலி பண்ணுறாரு குறும்படத்துக்கு பெரிய செலவு செய்கிறாரு அப்புறம் செலவு இல்லாமல் நான் குறும்பட செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வச்சு ஒரு குறும்படத்தை பட்டு விட்டார் நிகழ்வில் நான் பெருசாகப்பேன் சினிமா மாதிரி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ராஜராஜ சார் பார்த்ததுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா தொடர்ந்து இளம் பாடலாசிரியர்களுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்கார் அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரிந்து ஒரு ஐம்பது பாடலாசிரியர்களுக்கு இருக்கும் நான் எனக்கு தெரியல அவருக்கு தான் அது சரியாக தெரியும் இரநூறா இருநூறு பாடலாக சேர்ந்தார் எங்கர் ரொம்ப மகிழ்ச்சி அத்தனை பேருக்கு ஒரு தொடர்ந்து பாடல் வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு இதுலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இத்தனை கலைஞர்கள் இவ்வளோ பேருக்கு வேலை வந்திருக்கு இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இத்தனைக்கு இந்த மனித கூடல்களே போச்சு இல்லை ஒரு வருஷமாக எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டோம் மனித கூடல்களே நல்லாயிருக்கு ஸோ ஒரு ஹாப்பனிங்காக ஒரு விஷயத்த ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா உங்கள் பெயர் எல்லாருக்குமே பேர் வாய்க்காது சொன்னாலே சேனாதிபதி அப்படி தான் நீங்கள் சொல்லணும் சும்மா சொல்ல முடியாது ஸோ அந்த பேர் கேட்டுற மாதிரி அடுத்து ராத்திரி அதுலேயும் ஒரு வித்தியாசம் தான் ரா போட்டு திரும்பி வச்சிருக்காரு என்ன பண்ண போகிறாருன்னு தெரில அந்த மூணில் எதுவும் இருக்குது ஸோ அந்த தலைப்புலேயே வந்து இது என்னவோ இருக்குதுன்னு சொல்ல வைக்கிறதே பெரிய விஷயம் அது ஆல்ரெடி அதில் ஒரு வஸ்டர் ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்துது இப்போ என்னவாக இருக்கும் அதுக்காக பார்க்கணுன்னு தோணுது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இந்த நிகழ்வில் அனைவரும் சந்தையில் ரொம்ப மகிழ்ச்சி மேடையில் இருக்கக்கூடிய சந்திர மகிழ்ச்சி திரு சேனாதிபதி அவர்களுடைய இந்த வெற்றி தருணத்தை போலவே ராத்திரி படத்துடைய மிகப்பெரிய வெற்றி தருணத்திலையும் கலந்து கொண்டு நிச்சயமாக பேசணும் அவர் இதுபோல் பல படங்கள் இயக்கணும்னு சொல்லி என்னோடய மாமா வாழ்த்துகளை வாழ்த்துக்களை நன்றி வணக்கம்